கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி நான் பாடும் பாடல் ஸ்பெஷல். மனசு ஃபுல்லா ஹாப்பினஸ், கொஞ்சமா சோகம் இருந்தா சரி, அதே நேரத்தில் கொஞ்சம் ரொமான்டிக்கான மூட், எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம உடனே கேட்குறது என்ன, சாங்ஸ் தான். ஸோ சாங்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்மளோட இதயத்தை வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறோம்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் மியூசிக் டைரக்டர்ஸ் தான் எல்லா கிரெடிட்ஸும் போய் சேரும். இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிற மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் பிரபாகர். ஸோ வந்து இந்த வயசில், ரொம்ப இளம் வயசுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு வந்து வளர்ந்த ஒரு மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம். ஸோ அவரை மீட் பண்ணி நம்மளுடைய சிங்கர்ஸ்லாம் அவர்கிட்ட பாடி காட்ட போகிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக கலகலப்பாக போக போகுது ப்ரோக்ராம், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அடியே அழகே, ஏ அழகே அடியே. ஹலோ சார், நாங்கள் கலைஞர் டிவிலேருந்து நான் பாடும் பாடல் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்க்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்கிறது, உங்களை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மியூசிக் டைரக்டராக, ஒரு சிங்கராக, ஒரு லிரிக்ஸிஸ்டாக வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்து வந்திருக்கீங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சந்தோஷமான விஷயம், நாளை இயக்குநர்லேருந்து உங்களுடைய பயணத்தை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு போயிட்டே இருக்கு உங்களுடைய பயணம். ஸோ எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த பண்ணையாரும் பத்மினியும் அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக தான் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ எப்படி இருந்தது அதை பற்றி? ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும் இப்போ அதே கலைஞர் டிவியில் இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு. ஏன்னா நாளை இயக்குனர் தான் வந்து ஃபஸ்ட்டு நான் அப்போ ஹாரி சட்டை அசிஸ்டன்ட் சவுண்ட் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அந்த டைமில் தான் நாளை இயக்குனர் சீசன் டூவில் ஜாயின் பண்ணேன். ஸோ டூவில் நிறைய மியூசிக் டைரக்டர், நிறையா டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணேன். ஸோ அதில் தான் அருண்குமார் பழக்கமாச்சு. அப்படி தான் ட்ராவல் பண்ணேன். டூ த்ரீ ரெண்டுலேயுமே எனக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடச்சி பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் கொடுத்தேன். அதோட என்கரேஜில் தான் அப்படியே எனக்கு உடனே மூவி வாய்ப்பு வந்துச்சு. அப்படியே அருண்குமார் அந்த டீமை பண்ணோம். ஸோ தேங்க்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மூவி? நீங்கள் தான் பண்ண போகிறீங்க மியூசிக். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிரிக்ஸிஸ்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ விஜய் சேது சாரை பற்றி சொல்லணும்னா எம்எல்ஏ ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பன்னையார் பத்மினியும் வந்து அப்போ மூவி கூட ரிலீஸ் ஆகலை, ஆடியோவும் ரிலீஸ் ஆகலை. ஸோ நான் ஷூட்டிங்கில் அவங்க அந்த பாட்டை அவங்களுக்கு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஒரு தடவை மீட் பண்ணோம் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே. அப்போ சொன்னார், அடுத்த படம் நான் ஒன்று ப்ரொடக்ஷன் பண்ண போகிறேன், அது நீ தான் மியூசிக் பண்ணணும்னு சொல்லி அப்போ எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்து ஒரு என்கரேஜ் தான் அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இன்ன வரைக்கும் எனக்கும் அவருக்கான ரிலேஷன்ஷிப், படமே ரிலீஸ் ஆகலை, என்னை பற்றி எதுவுமே வெளில டாக் வர பேசவே இல்லை. ஆனால் அந்த டைமில் நம்பி அந்த ஒரு படம் கொடுத்தா. ஸோ தேங்க்ஸ், அதனால தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன் சொல்லலாம். ஓகே சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குத்துன்றது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் சாங் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடியே அழகி அந்த பாடல் வந்து இன்னி வரைக்குமே வந்து எல்லா இளைஞர்களுமே வந்து ரசிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து அந்த சாங் வந்து இசையில ப்ளே பண்ணும்போது அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ ரசிப்போம், நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த சாங் நீங்கள் கம்போஸ் பண்ணது, ஸோ அந்த வாய்ப்பு எப்படி வந்து அதை பற்றி? அந்த சாங் ஆக்சுவலாக வந்து அதில் என்ன ஒரு இதெல்லாம் அந்த படத்துக்காண்டி கம்போஸ் பண்ணல, அடியழகை வந்து வேற ஒரு படத்துக்காண்டி கம்போஸ் பண்ணுது. ஸோ இந்த சிச்சுவேஷனுக்காண்டி நானும் நெல்சன் சார் டிரைவர் தான் டேரக்டர், ஒரு நாள் குத்தா ரெண்டு பேரும் நிறைய உட்காந்து டியூன்ஸ் பண்ணுறோம், ரொம்ப போயிட்டே இருக்குது, ஆனால் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை. அப்போ ஒரு டைம் அவர் வரப்போ நான் எதார்த்தமாக இது வேற ஒரு படத்துக்காண்டி அதுக்கு ஓகே ஆகாமல் இருந்துச்சு. ஸோ ப்ளே பண்ணிட்டு இருப்போ டக்குன்னு இதுதான் ஓகேன்றார். அப்போ நானும் நிறையா டியூன் போடலாம் வேணாம், அப்போ எனக்கு ரெக்கார்டிங் வரைக்குமே எனக்கு கொஞ்சம் அது டவுட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஒரு கில்ட்டியாக கூட இருந்துச்சு, அந்த படத்துக்குன்னு உட்காரமா வேற ஒரு டியூன் எடுத்து வைக்கிறோமே சொல்லிட்டு. ஆனால் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார், இந்த டியூன் வந்து மேட்ச் ஆகும் நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கன்னு சொன்னால் அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை நாங்கள் பார்க்குறப்ப அந்த படத்துக்கு அது ரொம்ப செட்டாக இருந்துச்சு. அதோட கிரெடிட் வந்து நெல்சன் சாருக்கு தான் போய் சேரும். ஓகே, ஆனால் அது மட்டும் இல்லாமல் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ நான் வந்து தமிழ் மட்டும் தான் பண்ணும், ஸோ அது அதர் லாங்குவேஜ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான மியூசிக் டைரக்டர்? நான் பண்ணிட்டேன் மலையாளம் பண்ணிட்டேன். ஆமாம், அது பன்னையார் பத்மினி தான் அதுக்கும் காரணம். ஸோ அது கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ப்ளே ஆனப்போ அந்த வினித் சீனிவாசன் சார் அப்புறம் பேசில் ஜோசப் தான் டேரக்டர். ஸோ அப்படி வந்து அவரோட மூவி பண்ணேன். ஸோ அது எனக்கு ஒரு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு மூணாவது படமாக எனக்கு அங்கே பண்ணுறப்ப எனக்கு ஒரு கொஞ்சம் பயம் இருந்துச்சு, ஆனால் டோட்டலாக எனக்கு மலையாளம் தெரியாது, ஆனால் அந்த படத்தில் தான் நானே கற்றுக்கிட்டேன். ஸோ சப்டைட்டில் வச்சு கற்றுக்கிட்டீங்க? ஆமாம், சப்டைட்டிலோட தான் எனக்கு வந்துச்சு. ஸோ படம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு, அந்த லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப டஃப் ஆனதுனால.
ஸோ உங்களுக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு லிரிக்ஸிஸ்ட் அப்படின்னா யாரும் சொல்வீங்க? ஸோ வந்து உங்ககிட்ட சொல்லும் போது அந்த உங்களுடைய மியூசிக் ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த லிரிக்ஸ் எழுதுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இவரை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிறாரு அப்படின்னா யாரும் சொல்வீங்க? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோட ட்ரீம், என்னோடய காலேஜ் டேஸ்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோட முத படத்தில் ஒருத்தர் எழுதணும்னு சொல்லிட்டு, அவர் ரொம்ப பெரிய ஆள், வாலி சார். ஆனால் யதார்த்தமாக நடந்துச்சு எனக்கு அது, ஒரு எண்ணம் தான் எனக்கு, அந்த ஐடியா தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே சேர்ந்து வந்து பாடல் எழுதினாங்க, ரெண்டு மூணு பாட்டு எழுதி கொடுத்தாரு எனக்கு. அவர் வந்து நான் என்னோடய பெஸ்ட்டு லிரிசிஸ்ட்டை வச்சிருந்தேன். அதாவது என்னென்னா எல்லாருக்குமே பிடிக்கும் அவர், எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அவர். அதுக்கப்புறம் இப்போ என்ட்ட எழுதிட்டு இருக்கவங்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிசிஸ்ட்னா விவேக், அப்புறம் கட்டலேஜி, அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சென்சிபிளாக இருக்கும் லைன்ஸ், எனக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் வந்து இவ்வளோ படங்கள் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக மியூசிக் பண்ணி எங்களுக்கு எல்லாருமே வந்து ரசிக்க வச்சுட்டு இருக்கீங்க. அண்ட் வந்து உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். இப்போ எனக்கு நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிறது உள்குத்துன்னு ஒரு மூவி, தினேஷ் சார் அப்புறம் நந்திதா அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அதை ரிலீஸ் ஆக போகுது, அது வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்டு மூவி, எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஆக்ஷன் மூவி, எனக்கு ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் வேறு வேறு ஜேனலில் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் எனக்கு இது வந்து அது கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் காலக்கூத்துன்னு ஒரு படம், கலையரசன் சார் அப்புறம் பிரசன்னா சார், தன்சிகா மேடம் அப்புறம் சிருஷ்டி டாங்கே அவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. நாகராஜன்ற அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் ஒரு எமோஷ்னல் அப்புறம் ஆக்ஷன் பேஸ்டு ஒரு மூவி, இது ரெண்டும் தான் எனக்கு அடுத்த அப்கமிங்ஸ் இருக்கு. ஓகே. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஜேர்னர் ஆஃப் மியூசிக் வந்து ரொம்ப கஷ்டம், இது வந்து ரொம்ப எனக்கு ஈஸி அப்படின்னு சொல்லுவீங்க? ஆக்சுவலாக அப்படி இருக்க முடியாது, சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாருக்குமே. இப்போ எனக்கு மட்டும் இல்லை, ஒரு டேரக்டர், ஒரு லிரிசிஸ்ட்டு, ஒரு கேமராமேன் எல்லாத்துக்குமே வேறு வேறு ஜேனர் பண்ணணும்னு சொல்லி, ஏன்னா டயர்டாயிரும். ஒரு ஃபோக் மூவியாக பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு நெக்ஸ்ட் இது பண்ணுறப்போ ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஸோ எல்லாமே கஷ்டம்தான், ஆனால் எல்லாமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்ட் ரேஞ்ச் இருக்கும். அது என்னென்னு நான் இன்னும் இனிமேல் எல்லா மூவியும் பண்ணி பார்த்தா தான் அது தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு எல்லா ஜேர்னலையும் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ரொம்ப பிடித்த ஒரு ஜேர்னல் எது சொல்வீங்க? உங்களுடைய இசையமைப்புல வந்து பாடல்களை வந்து உங்க முன்னாடி பாடி காட்டணும் விருப்பப்படுறாங்க. சோ அது பாடி காட்டி அவங்க எப்படி பாடுறாங்கன்றதை வந்து நீங்க கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா சொல்லணும். வளர்ந்து வரும் சிங்கருக்கு வந்து ரொம்ப என்கரேஜிங்கா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு மியூசிக் கம்போசர். ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறதும் சரி, இன்னைக்கு பாட போகிற பாட்டும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எனக்கு வந்து ரொம்ப ஒரு குடுப்பனை இருக்குது, ஏன்னா அவரோட கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹீஸ் என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப ஃப்ரீயான ஒரு கம்போசர். யாரையும் வந்து ஐயோ தப்பாக பாடுறாங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நான் திட்டி நான் கேட்டதில்லை. எனக்கு தெரிஞ்சு இது இதுக்கு மேலேயும் அது அப்படியே தான் மெயின்டைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் வந்து நீங்கள் இப்போ என்ன பாட்டு பாடி காட்ட போகிறீங்க? நான் வந்து ராஜா மந்திரிங்கிற படத்துலேருந்து ரம்பம் பம்பம் பம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார், இந்த பாட்டு வந்து நீங்கள் எப்போ கம்போஸ் பண்ணீங்க? ஸோ என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கம்போஸ் பண்ணீங்க? இந்த சாங் வந்து என்னென்னா, இந்த ராஜாமந்திரி படமே வந்து அண்ணன் தம்பியை பற்றி. ஸோ சின்ன வயசில் அந்த அண்ணன் தம்பி வளர்கிறப்ப அண்ணன் தம்பி சண்டை போட்டே இருப்பாங்கள்ல, ஸோ அதுதான் சாங்கோட மூடு. ஸோ வந்து அந்த கேம்ஸு அதை வச்சு தான் வரணும்னு சொல்லி சின்ன குழந்தைங்க நிறைய பேரை வச்சுட்டு, அப்புறம் டைரக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு தேர்ட் வாய்ஸ் எடுத்தோம், அதுதான் சின்ன பொண்ணு பாடினாங்க. அந்த சில்ட்ரன் கோயர் கூட இவங்க தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ நல்லா வந்துருந்துச்சு அந்த, அது ஒரு மாதிரி சண்டை போகிற மாதிரி எடுக்கணும். ஸோ அது ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த அந்த பாட்டு இவங்க பாடுது, இவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பாட்டு. ஸோ ஹாப்பி அது பாடுறது. உனக்கு ரம் பம்பம் பம்பம் பம்பர் கொண்ட
சுத்திடும் தலை உனக்கு. நல்லா இருந்துச்சு சாங்கு. அதாவது இதில் சின்ன பொண்ணு பாடியிருந்தாங்களா, அவங்க வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் அதை மாதிரி இல்லாமல் அவங்களோட இதில் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த டோனு எல்லாமே வந்து இது ஒரு வேறு ஸ்டைல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. திவ்யா பற்றி சொல்லணுன்னா, இந்த சாங் வந்து ரெக்கார்ட் பண்ணப்போ இது ஆக்சுவலாக ஒரு சில்ட்ரன்ஸும் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுற மாதிரி பண்ணோம். ஸோ ஒரு 20 பேர்கிட்ட வந்து குழந்தைங்க வந்து ரெண்டு பாட்டு அண்ணன் தம்பி அந்த மாதிரி ஒரு அவங்கள பற்றின ஒரு சாங் சண்டை வர மாதிரி. ஸோ அதை எல்லாத்தையுமே இருந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப டஃப்பானது, அந்த பசங்களாம் அப்படி இப்படி பண்ணாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம், என் பேர் சுதர்ஷன். ஆள் ரொம்ப சிம்பிளாக இருப்பார், யார் அவர் இவ்வளோ அழகாக மியூசிக் போட்டிருக்காரு, ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக, ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலாக. ஒரு ஃபஸ்ட் மூவியே பயங்கர ஹிட்டு, அதுக்கப்புறம் வர வர அடுத்து வர படங்கள் எல்லாருமே அவருக்கு ரொம்ப ஹிட்டாக அமைஞ்சது. லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு நாள் கூத்து வரைக்கும் ரொம்ப அமேசிங் மியூசிஷியன். அவருக்கு முன்னாடி பாட போகிறோன்னு நினச்சா கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, அட் த சேம் டைம் கொஞ்சம் தைரியமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை ப்ரொமோட் பண்ணுறவர், அண்ட் இம்ப்ரூவைசேஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா அலோவ் பண்ணுவார். இன்னைக்கு வந்து சார் கம்போஸ் பண்ண மியூசிக்லேயே அவர்கிட்ட பாட்டு பாடல் காட்டி போகிறீங்க. ஸோ என்ன சாங் பாட போகிறீங்க? நான் சாரோட ஃபஸ்ட் ஃபிலிம் பன்னையாரும் பத்மினின்ற ஒரு மெகா ஹிட் படம், அண்ட் சாங் ஆல்சோ ரொம்ப டச்சிங் சாங், காதல் வந்தாச்சோன்னு ஒரு சாங். ஓகே சார். ஸோ அந்த சாங் வந்து நீங்கள் கம்போஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு ஃபீலில் வந்து கம்போஸ் பண்ணுங்க? அது ஆக்சுவலாக ஒரு நார்மலாக ஒரு லவ் சாங் தான், அப்படி தான் அதோடய சுச்சுவேஷனு. அந்த படத்தில் எனக்கு கிடச்ச அது ஒரு
ஒரு ஃபோக் பேஸ்டு மூவி. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். ஏன்னா ஆனால் அந்த ஆல்பத்தில் எனக்கு ஒரே ஒரு இதில் மட்டும் கொஞ்சம் வெஸ்டர்ன் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு. அதை வந்து பண்ணாலும் தப்பாக இருக்காதுன்ற ஒரு இடம் இருந்துச்சு. அதுதான் இந்த காதல் வந்தாச்சுன்ற பாட்டு. கார்த்திக் சார் தான் பாடினார். இது எல்லாமே பேக்கடாக போயிட்டு ஒரு அது பணியாக முடிஞ்ச டீம் ரொம்ப ஜாலியான டீம். அருண்குமார் டைரக்டர், அப்புறம் கேமராமேன் கோகுல், அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாலசரன் ஆக்டர் எல்லாருமே சேர்ந்து தான் எப்போயுமே எல்லாருமே சேர்ந்து தான் உட்காந்து கம்போஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றா ரொம்ப ஜாலியாக பண்ணோம். ரொம்ப எங்களுக்கு ஃபஸ்ட்டு படமாதே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ரொம்ப கேஷுவலாக பண்ணோம். இந்த பாட்டும் அப்படி தான் பண்ணது. ஸோ அது நீங்கள் பாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். காதல் வந்தாச்சோ, மழிவானம் தந்தாச்சோ, விழிமேலே காதல் பூரா, தூரல் நின்னாச்சோ, மனமான வில்லாச்சோ, மலை மேலே நீ அன்றிலா, சித்திரை வெண்ணிலா நீ வெட்கமாய் நின்றதே, நித்திரை வேளையில் என் பக்கமாய் வந்ததே, இரவும் பகலும் வருவதும் போவதும் தெரியாதே, மனமொழியும் மொழியும் காண்பது விழிகள் அறியாதே, இரவும் பகலும் வருவதும் போவதும் தெரியாதே, மனமொழியும் மொழியும் காண்பது விழிகளும் அறியாதே. காதல் வந்தாச்சோ, மழைவானம் தந்தாச்சோ, விழிமேலே காதல் பூரா, ாச்சோ மனம் வாரவில்லாச்சோ, மலை மேலே நீ அன்றிலா. சனம் கூடுதே உன்ன மொதாட்டம் கூட்டி போகவா, ஓம் படம் காட்டி பதம் பார்க்க இடம் பார்க்குதே, எங்கு வரமாட்ட நீ போகல, நெருங்காம நீயும் ஒருங்காம நானும் தூங்காம கிறங்கி நிற்கிறேன், மருதாணி செவந்தேனேதமா ஒன்னால நான் நினைக்கிறேன், உயிரே என் உயிரே காதல் தந்தாச்சோ, மழைவானம் தந்தாச்சோ, விழிமேலே காதல் சேர திசை தேடுதே, ஆச முகம் பார்க்க மனம் ஏங்குதேடுதாசியன சேர பொழுதாகுதே, இன்னும் வெரசாக புதுசாக என்ன, வந்தார தேடும் வந்தார நான் தான் செந்தேனா வெறஞ்சு நிற்கிறேன், செந்தேகம் உந்தேகம் தொடவ பொன்மானே வளவி சத்தமா குருமுறியே உன்னதான் நழுவரனே. காதல் வந்தாச்சோ, மழைவானம் தந்தாச்சோ, விழிமேலே காதல் பூரா, தூரல் நின்னாச்சோ, மனம் வானவில்லாச்சோ, மலை மேலே நீ அன்றிலா, சித்திரை வெண்ணிலா நீ சிற்பமாய்
ஒன்றும் சரியாதே. மனமொழியும் ஒளியும் காண்பது விழிகளும் அறியாதே. இரவும் பகலும் வருவதும் போவதும் தெரியாதே. மனமொழியும் ஒளியும் காண்பது விழிகளும் அறியாதே. சுதர்சன், ரொம்ப நல்லா பாடினீங்க. இதில் நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. குறிப்பாக செகண்ட் ஹாஃப் அந்த சரணம் வரப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் எண்டு போர்ஷன் அந்த விசில் முடிகிறப்ப நீங்கள் உங்கள் ஐடியா பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறையா பாட்டு நீங்கள் பண்ணணும். தேங்க்யூ. இந்த பாட்டை பண்ணது வந்து கார்த்திக் சார். ஸோ என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங், ஃபேவரட் சிங்கர் அவர். என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து அவர் பாடி கொடுத்தாரு. ஏற்கனவே ஒரு நல்ல ரேப்பில் இருந்தோம். ஸோ கண்டினியூஸாக என்னோடய படத்தில் பாடிட்டு இருக்காரு. ரொம்ப அதே மாதிரியே எனக்கு இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறப்ப இதே மாதிரி வேறு ஒரு இம்ப்ரூவைசேஷன் வந்து சுதர்சன் பண்ணி கொடுத்தாரு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த காதல் ஏதாச்சும் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு மூவி பன்னியாரம்பத்து மூவிலேருந்து எடுத்த பாட்டு சுதர்சன் பாடினது. இதை பாடினது வந்து கார்த்திக் சார். ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து எனக்கு வந்து அந்த பாட்டை பாடி கொடுத்தாரு. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஒரு பாடக்கூடியவரால் எனக்கு ஏற்கனவே அவர் அந்த ஹாரிசர் ஸ்டுடியோவில் இருந்தப்போ இருந்தே பழக்கனால எனக்கு அதை பாடி கொடுக்குறப்ப ரொம்ப எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப டைம் எடுத்து எனக்கு ஸ்பெண்ட் பண்ணி பாடி கொடுத்தாரு. இதில் விசில் பண்ணதும் அவர் தான். ஸோ அதே மாதிரி இவர் சுதர்சன் பாடுறப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் இல்லாமல் வேறு மாதிரி அவரோட இம்ப்ரூவைசேஷனில் பாடியிருந்தார். அதுவும் நல்லா இருந்துச்சு. புதுசாக இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்தார். குறிப்பாக சரணத்தில் அப்புறம் சாங்கோட எண்டில் விசில் கூட அவராக ஒன்று ஹம் பண்ணியிருந்தார். அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா பாடியிருந்தார். நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். வணக்கம். என் பேர் சித்ரா மகாலிங்கம். நான் பேசிக்காக ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கேன். அப்படி இருந்தாலும் எனக்கு பேஷன் இன் மியூசிக் தான். நிறைய ரெக்கார்டிங்ஸ், ஆல்பம்ஸ் எல்லாம் பாடிட்டு வரேன். அவர் முதல் முதல்ல இசையமைத்த படமான பண்ணையாரும் பத்மினியும் அப்படின்ற படத்துலேருந்து உனக்காக பிறந்தேனே அப்படின்ற பாடல் நான் பாட போகிறேன். எதனால் அந்த சாங் சூஸ் பண்ணீங்க? அதில் வந்து ரெண்டு வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓல்டு ஸ்டைலும் இருக்கும், அதே மாதிரி வந்து நியூ ஸ்டைல்லையும் 80 ஸ்டைல்லையும் இருக்கும். அதனால தான் அதை நான் சூஸ் பண்ணினேன். அந்த வேரியேஷன் அழகாக காமிச்சிருப்பாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக. அந்த சாங் வந்து ஆக்சுவலாக பிளான் பண்ணது என்னென்னா, அதில் ரெண்டு ஸ்டைல் இருக்கும். ஏன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லவ் இருக்கும். ஓல்டு லவ் இப்போ வயசானவங்களுக்கு, அப்புறம் விஜய் சேதுபதி சார் அந்த கேரக்டருக்கு லவ். ஸோ அதை வந்து ஒரே பாட்டில் கொண்டு வரணும் தான் கான்செப்ட். ஸோ இப்போ வயசானவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பீரியடில் எம்எஸ்வி சாரோட சாங்ஸ் தான் நிறையா கேட்டுப்போம். ஸோ அவங்களோட லவ் ஃபீலும் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் தானே இருக்கும். அப்புறம் இவங்க வரப்போ இவங்களுக்கு ராஜா சார் பாட்டுறோம். ஸோ இது தான் நாங்கள் பிளான் பண்ணோம். சாங் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி. ஸோ அதுக்கு நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 days எடுத்துட்டோம். லைவ் ரெக்கார்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் எடுத்தோம். அட்ர ஸ்டெச் ஒரு 40 அந்த வயலின்ஸ் எல்லாமே போட்டு எடுத்தது. அது எனக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னா டேரக்டர், அப்புறம் அந்த படத்தோட ப்ரொடியூசர். ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துக்கு அவ்வளோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா எப்படி பண்ணுவோன்னு தெரியாதுல்ல. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அது ரொம்ப ஹாப்பி. அப்புறம் சித்ரா பற்றி சொல்லணுன்னா, இவங்க எனக்கு ஏற்கனவே பாடியிருக்காங்க. ஏன்னா அந்த ஆல்பத்தில் பாடினாங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க நிறையா ட்ரை பண்ணி, நான் ஹாரிசர்ட் இருக்கிறப்ப இவங்க டெமோ கொடுக்க வருவாங்க அங்கே. அப்படி தான் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அவங்க பாட ஆரம்பித்தாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப சான்ஸ்க்கு அப்புறம் உண்மையாக இருப்பாங்க அவங்க வேலைக்கு. ஸோ ஹாப்பி அவங்க இந்த பாட்டை பாடுறது. பிரியாம இருப்பினே பகலிரவா.
பாட்டு வந்து பன்னியார் பத்மினியில் வந்த பாட்டு உனக்காக பிறந்த என்னோட மியூசிக் அறையிலேருந்து இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் இந்த பாட்டு வாலி சார் எழுதியிருந்தார். பாடினது வந்து பல்ராம் சார், அப்புறம் சந்தியா மேடம், அப்புறம் எஸ்பி சரண் சார், அனுவானந்த் இவங்க எல்லோரும் சேர்ந்து பாடியிருந்தாங்க. இது ஒரு நாலு பேர் வந்து பாடுற மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த சாங் சூஸ் பண்ண வந்து இவங்களுக்கு கொஞ்சம் டஃப் தான், ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே ஸ்டெச்சில் பாடினாங்க. குறிப்பாக சரணம் போஷன் வந்து ரொம்ப ஹையாக வரும். ஸோ அதை சித்ராமகாலிங்கம் நல்லா பாடியிருந்தாங்க. ஆல் தி பெஸ்ட் சித்ராமகாலிங்கம், நல்லா ஒர்க் பண்ணி இன்னும் நிறைய பாடல்கள் நீங்கள் பாடணும். நான் ராஃபியா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் பிரபாகர் சாரோட மியூசிக்கில் வந்த சாங் வந்துட்டு நாங்கள் பாடுறோம். அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்கமிங் மூவி வந்துட்டு அவரோடது வரப்போகுது, உள்குத்து. அதில் வந்து நான் சீனிவாசன் பாடியிருக்கேன். பசியும் இசையாங்கிற சாங் வந்துட்டு நான் பாடியிருக்கேன். இந்த சாங்கோட ஃபீல் கேட்கும் போதே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அவரோட மியூசிக் கேட்கும் போது. அந்த பாட்டை எல்லாருமே நீங்கள் கேட்கும் போது அந்த ஃபீல் உங்களுக்கும் கிடைக்கும். எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்த விஷயம் என்னென்னா, இந்த பாட்டை ஷூட் பண்ணுறப்ப சாங் கிடையாது. ஸோ விஷுவல் பார்த்துட்டு இதுக்கு கம்போஸ் பண்ணோம். ஸோ அதில் என்ன விஷுவல் வருதோ அதை இமேஜின் பண்ணி நான் கம்போஸ் பண்ணேன். என்னோட கஷ்டம் வந்து லிரிசிஸ்ட், ஏன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாதுல்ல. ஆனால் அவர் வந்து அது அப்போ அலைய வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிக்சரைசேஷன் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அலைய எடுத்துருந்தார். ஸோ அந்த மாதிரி தான் இதை ஒர்க் அவுட் பண்ணுவோம். ரொம்ப எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த மாதிரி சில பாட்டு வந்துருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் அதை நம்ம அதை ஒர்க் பண்ணுறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு. அந்த பாட்டை பற்றி சொல்லணும்னா அது ரொம்ப கொஞ்சம் ஹை ரேஞ்சு, ஃபீமேல் பாடுறதுக்கு கொஞ்சம் டஃப்பான ஒரு இதுதான். ஸோ வந்தனா சீனிவாசன் ரொம்ப நல்லா பாடினாங்க. இவங்க இந்த பாட்டு பாடுறதை நான் கேட்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ஏன்னா அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நல்லா பாடுவாங்க. பேசியோ இசையாய் காதுக்குள்ள கேக்குறா, மசிய பசையா கை கோக்குறா, துருவி துருவி உயிர் தீனி எடுத்து தீக்கிறா, இவ்வளவு திருடி அழகாக்குறா.
பாட்டு வந்து பெசைமிசைன்ற சாங் வந்து உள்குத்துன்ற ஒரு படம், இன்னும் மூவி ரிலீஸ் ஆகல, ஆடியோ மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. சிங்கிள் இதை பாடினது வந்து வந்தனா சீனிவாசன். இந்த பாட்டோட கம்போசிங் சொல்லணும்னா இது ரொம்ப ஹையான போர்ஷனாக இருக்கும், பல்லவி அப்புறம் சரணத்தில் கொஞ்சம் லோ வரும். ஸோ நிறைய சிங்கர் நாங்கள் ஆடியோ கேட்டுகிட்டு இருந்தப்போ கரெக்டாக வந்து வந்தனா சீனிவாசன் வாய்ஸ் தான் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்க பாடினப்போ இந்த ரேஞ்சை வந்து ஈஸியாக அட்டன் பண்ணாங்க, மேலே போக முடிஞ்சு. ஸோ இவங்களோட வாய்ஸ்லேயும் எனக்கு வந்து சரணம்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த லோ ரேஞ்சு அதெல்லாம் ஏதோ ஒரே ஸ்டேஜில் வந்து பாடுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ரொம்ப ஸ்ருதி வந்து ரொம்ப ஹை. ஸோ அதெல்லாம் நல்லா அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாய், என் பேர் கிருஷ்ணா. நான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், நிறைய ஃப்ரீலான்ஸாக சிங்கிங் பண்ணிகிட்ருக்கேன். சாரை பற்றி, ஜஸ்டின் பிரபாகரன் சாரை பற்றி சொல்லணும்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் என்ன, பிகாஸ் என்ன மாதிரி நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படி வந்தவர் தான் அவரும். ஸோ அவரும் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் தான். நான் இப்போ வந்து சாரோட படத்துலேருந்து ஒரு நாள் கூத்து அந்த படத்துலேருந்து அடிய அழகே பாட போகிறேன். ஷான்ரோல சார் பாடுறது எல்லா இளைஞர்களுக்கும் பிடித்த ஒரு பாட்டு. தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அது நீங்கள் இளைஞர் தானே? அது சரி, எதனால இந்த சாங் சூஸ் பண்ணீங்க? சாரோட மேக்கிங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். அதில் ரெண்டு பேரோட காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப எங்கேயோ இருக்கும். ஸோ அதுதான், ஆனால் தான் வந்து பாட்டு எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சார், சூப்பர் டூப்பர் ஹிட்டான சாங் அந்த சாங். ஸோ அந்த சாங் நீங்கள் கம்போஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அடியலகை வந்து அதான், அது வந்து வேறு வேறு படம் ஆக்சுவலாக, இந்த படத்துக்காண்டி பண்ணல. ஸோ அது உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, அது வேறு 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 மூவிக்காண்டி பண்ணி டேரக்டர் ரொம்ப விருப்பப்பட்டு, எனக்குமே ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு இந்த பாட்டு வந்து இந்த படத்துக்கு இதுக்காக பண்ணாமல் வேறு ஒரு படத்தை வந்து கொடுக்குறோமேனு சொல்லிட்டு கடைசி டில் ரெக்கார்டிங் வரைக்குமே எனக்கு அப்படியே ஒரு ஆசிலேஷனாக இருந்துச்சு. டியூன் நல்லாயிருக்கு டேரக்டர் சொல்கிறப்ப எனக்கும் பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த சிச்சுவேஷனுக்காக பண்ணலையேன்ற ஒரு சும்மா ஒரு எனக்கு ஒரு கில்ட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறமேட்டு அவர் சொன்னார், எல்லாம் இந்த சிச்சுவேஷன் பண்ண மாதிரி தான் இருக்குது எனக்கு, அப்படி ஒன்றும் தெரில. அப்புறம் கான்ஃபிடென்ட்டாக போனோம். அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண வாய்ஸ் வந்து ஷான் ரோல்டன் தான். ஸோ ஃபிக்ஸ்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா பிளான் படி கம்போசிஷனும் வாய்ஸ் லிரிக்ஸ் எல்லாமே ஒரு ஃபோக் ரேஞ்சில் இருக்கணும், பேஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து வெஸ்டர்னாக இருக்கணும். அதை வந்து ஷானு அப்புறம் அந்த லிரிசிஸ்ட் அவங்க இல்லைனா இது வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஸோ இதோட முக்கிய கிரெடிட்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் தான், டேரக்டருக்கு எல்லாம். அடியே அழகே, அழகே அடியே, பேசாம நூறு நூறா கூறு போடாத, வலியே வலியே ஒளியே ஒளியே, நான் ஒன்னும் பூதமில்ல தூரோடாத, காதோடு நீ எரிச்ச
பிடிச்ச காதல் உள்ள ஊறுத வாயாடி பேயாய தூக்கம் தூக்கி போற அடியே அழகே அழகே அடியே பேசாம நூறு நூறா கூறு போடாத வலியே வலியே ஏ ஒளியே ஒளியே நான் ஒன்னும் பூதமில்ல தூரம் ஓடாத பண்ணது. இந்த பாட்டை பண்ணது வந்து ஷேன்ரோலன் விவேக் வந்து லிரிக்ஸ் எழுதியிருந்தாங்க. இந்த பாட்டு ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணோடனே ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து ஷேன்ரோலன் தான். அவர் வாய்ஸ் எங்களுக்கு பெர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த பாட்டுக்கு வந்து கரெக்டாக அவர் தான் சரியாக இருப்பார்னு சொல்லி சூஸ் பண்ணி எடுத்தோம். ரொம்ப பெக்குலியரான ஒரு வாய்ஸ் தேவைப்படுச்சு. அவரோட வாய்ஸில் அந்த சோல் இருக்குன்னு எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அதனால தான் அதை எடுத்தோம். இவர் பாடினப்பையும் ரொம்ப நல்லா பாடிந்தார். அதில் வந்து அந்த பாட்டுக்கு வந்து அவர் ஒரு கம்போஸராக இருந்துட்டு அவர்கிட்ட இருந்து நான் எதை பெஸ்ட்டாக எதிர்பார்த்தேன்னா அந்த லிரிக்ஸை கரெக்டாக உணர்ந்து பண்ணார். ஒரு சிங்கருக்கான ரொம்ப இம்ப்ரூவைசேஷன் இல்லாமல் ஒரு கரெக்டாக ஒரு கம்போஸராக இருந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டு கேட்டப்பையும் இவரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த லிரிக்ஸை வந்து அவர் கரெக்டாக ஃபீல் பண்ணி பாடினார். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா பாடினீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அந்த வேறு சிங்கர்ஸ் பாடினதை வந்து திருப்பியும் அதே மாதிரியே பாடாமல் உங்களோட டோனில் பாடினது நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அதுதான் நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இல்லை சில பேர் வந்து அதே டோனில் பாடணும்னு சொல்லுவாங்களே, அவங்களோட டோன் கிடைக்காம போயிடும்ல, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் நிறையா இன்னும் நிறையா சாங் சினிமா சாங் பாடணும், அப்புறம் பெரிய ஆளாக வரணுன்றது தான் என்னோடய ஆசை. ஏன்னா இந்த மாதிரி தான் நானும் ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் என்னை என்கரேஜ் பண்ணி தான் நானும் இங்கே இப்போ ஏதோ ஒன்று மூவ் ஆகி போயிட்டுருக்குன்னு அது காரணம் தான். ஸோ நீங்களும் நிறையா கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வேஸ்ட் பண்ணிட வேணாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம உண்மையாக இருந்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ஆகிரும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களை வந்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு. அண்ட் வந்து நீங்களும் வந்து எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் வந்து சார் சொன்ன மாதிரி நீங்களும் பெரிய பெரிய சிங்கர்ஸாக வரணும்னு சொல்லிட்டு எங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அண்ட் வந்து சாரோடைய மியூசிக்கில் நீங்கள் எல்லாரும் வந்து சிங்கராக வரணும்னு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நேயர்கள் எல்லாருமே நான் பாடும் பாடல் நிகழ்ச்சியை ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஜஸ்டின் பிரபாகர் சாருடைய மியூசிக்கில் எல்லாருமே அவ்வளோ அழகாக பாடினாங்க, நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.